மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ரோமையர் ரெண்டு ஏழு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஆவதில்லை. அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் நம்முடைய ஒழுக்க நெறி நம் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டும் நம் நடத்தையில் வாழ்வில் நாம் அதை காக்க வேண்டும் நாம் செய்வது தவறா என்று நம் எண்ணங்களே நமக்கு வெளிப்படுத்துகின்றன பார்வையற்றவருக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும் அறிவிலிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்கும் நாம் நம் வாழ்வை அந்த இறைநெறியில் அமைக்க வேண்டும் நம் நடத்தையால் நம் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படாமல் நாம் கவனமாக நடக்க வேண்டும் மன்றாடுவோமா ஆண்டவரே உம் அன்புக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நான் வாழ விரும்புகிறேன் உம் வழிகளை எனக்கு காட்டும் உம் நெறிகளை எனக்கு கற்றுத்தாரும் என் வாழ்வில் உம்மை பிரதிபலிக்க என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் நடத்தும் ஆமேன்